ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய குடியரசின் முன்னாள் தலைவர் மறைந்த டாக்டர் அப்துல் கலாமின் மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கலாமின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி கலாம் பிறந்த ஊரான பேக்கரும்பில் மத்திய அரசு சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கலாம் திருவுருவ சிலையையும் திறந்து வைத்த பிரதமர் மணிமண்டபத்தை பார்வையிட்டார். பின்னர் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படையினரின் குடியிருப்பு வளாகம் சென்றார். அங்கு ராமேஸ்வரம் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை 59 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கடற்கரை சாலையை திறந்து வைத்தார். ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி வரை செல்லும் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். விழா மேடையில் பேசிய பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தை தனது பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்தார். மேலும் மிக குறுகிய காலத்தில் மணிமண்டபம் கட்டி முடித்த அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவிப்பதாக மோடி கூறினார். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றார். केंद्र सरकार राज्य में इंफ्रास्ट्रक्चर के विकास पर भी जोर दे रही है. न्यू इंडिया बिना न्यू तमिलनाडु संभव नहीं है और इसलिए राज्य में मूलभूत सुविधाओं को बढ़ाने में राज्य सरकार की भरपूर मदद की जा रही है.